இத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நான் ஃபேஷன் இல்லஸ்ட்ரேஷன் டிராயிங் எப்படி வரையுதுன்னு வரைஞ்சு காமிக்க போகிறேன். அப்புறம் ஃபேஷன் இல்லஸ்ட்ரேஷன் டிராயிங் பாட்ட போகிறேன். உங்களோட ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் சரி பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம டென் ஹெட் ஃபேஷன் தியரி பற்றி பார்க்க போகிறோம். புக்கில் ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட் வச்சு ஒரு வெர்டிகல் லைன் கொடுத்துருக்கோம். ஆமாம், நீங்கள் நோட்டில் வந்து டிராயிங் நோட்டு யூஸ் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. நீங்கள் இல்லாட்டி எந்த நோட் இருக்கோ அந்த நோட்டை எடுத்துகிட்டு அது ஒரு வெர்டிகல் லைன், அதை பாதியாக பிரிச்சுக்கணும், சரிபாதியாக பிரிச்சுக்கிட்டு இப்போ ஸ்கேலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சைடு சென்டிமீட்டர்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும், இன்னொரு சைடு இன்ச் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதில் நம்ம இன்ச்சு வந்து ஒரு இன்ச்சஸ் எடுத்துக்கணும். 10 இன்ச்சஸ் எடுத்து நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கணும். ஏன் 10 இன்ச்சஸ் மார்க் பண்ணணும்னா, இது 10 ஹெட் தேரி, ஸோ அதனால 10 இன்ச்சஸ் மார்க் பண்ணணும். இதே இது வந்து 8 ஹெட் தேரி இருக்குது அப்படின்னா 8 இன்ச்சஸ் எடுத்து 8 லைன்ஸ் போடணும். 8.5 இருக்குது, 8.5னா 8.5 லைன்ஸ் போடணும். அந்த மாதிரி 8 லைன் அதில் ஒரு 1/2 இன்ச்சஸ் எடுத்து பண்ண வேண்டியது வரும். அந்த மாதிரி இது சில இது இருக்குது, நம்ம அதை வந்து நான் லாஸ்ட்டாக காட்டுறேன். இந்த டயக்ராம் முடிஞ்சிட்ட பிறகு அடிஷனலாக என்னென்னலாம் இருக்கோ அதை கொஞ்சம் காட்டுறேன் நான். இப்போ அந்த லைன் வந்து ஹரிஜாண்டல் லைன்ஸ் வந்து நம்ம இப்போ இன்ச்சஸ்க்கு மேலே ஒவ்வொரு இன்ச்சஸ்க்கு மேலேயும் கரெக்டாக வந்து ஹரிஜாண்டல் லைன் போடுது. மொத்தம் 10 இன்ச்சஸ் நோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது கரெக்டாக நேராக இருக்கிற மாதிரி போடுங்க. அப்படி போட தான் அந்த அக்யூரேசி இருக்கும் உங்களுக்கு. டயக்ராம் போடும்போது நம்ம டயக்ராம் வரையும் போது அந்த ஒரு அக்யூரேசி கிடைக்கும் உங்களுக்கு. எல்லாமே இன்ச் பைல தான் நம்ம இன்ச்சஸ் கரெக்டாக மெஷர் பண்ணி தான் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த லைனை வந்து 1, 2, 3 நம்பர் போட்டு லேபிள் பண்ணிக்கணும். 10 லைன்ஸ் வரும், 10 லைனை 10 லேபிள் போடும், 10 நம்பர்ஸ் போடும். அடுத்து நம்ம ஒவ்வொரு பாடி பார்ட்ஸுக்கும் லைன் போட்டு வரைய போகிறோம். ஒவ்வொரு இன்ச்சையும் இதில் ஒரு விஷயம் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும், ஒவ்வொரு இன்ச்சையும் ஒரு ஹெட்டுன்னு தான் சொல்லணும். இது வந்து நம்ம அது ப்ரொசீஜர், அது ஃபேஷன் இல்லஸ்ட்ரேஷன் தான். அதனால தான் நம்ம 10 இன்ச்சஸ் லைன் வந்து வரைஞ்சது நம்ம 10 ஹெட் தேரின்னு சொல்லணும். இப்போ அது செகண்ட் ஹெட்டில் 1/2 இன்ச் ஷோல்டர் லைன் வரையணும். அதில் 1/4 ஆஃப் த தேர்ட் ஹெட்டு ஒரு டாட்டர் லைன். அடுத்து ஃபஸ்ட்டு ஹெட்டில், அதாவது 1 இன்ச்சில் நம்ம ஒரு ஹெட்டு வரையணும். இது ஃபீமேல் டயக்ராம் அப்படிங்கிறதுனால ஓவல் ஷேப்பில் ஹெட்டு வரையணும். அதே மேல் டயக்ராம் நம்ம வரைஞ்சோம்னா பாக்ஸ் போடணும். இது ஃபேஷன் இல்லஸ்ட்ரேஷனில் இதுவும் ஒரு ப்ரொசீஜர், எல்லாத்துக்குமே வந்து இதை தான் ஃபாலோ பண்ணணும். அடுத்து 1 சென்டிமீட்டருக்கு நெக்கு வரையணும். ரெண்டு பக்கம் கரெக்டாக வந்து பார்த்து நீங்கள் 1 சென்டிமீட்டர் இருக்கணும். அந்த ரெண்டு சிந்தை சைடு ஒரு 1/2 சென்டிமீட்டர், அந்த சைடு ஒரு 1/2 சென்டிமீட்டர் இருக்கும். டோட்டலாக 1 சென்டிமீட்டர் நெக் வரையணும். அடுத்து 1.5 ஹெட்டில், அதாவது 1.5 இன்ச்சஸில் ஷோல்டர் வரையணும். நீங்கள் இப்போ நெக் வரைஞ்சி முடிச்சாச்சு. அடுத்து ஷோல்டர், ரெண்டு பக்கம் ஷோல்டர் வரைஞ்சுக்கோம் கிராஸாக. மாடல் டயக்ராமில் ஷோல்டர் கிராஸாக தான் இருக்கும், நீங்கள் அது ப்ளஸ் டயக்ராம்னு வரும், அப்போ வந்து அது பெண்ட் பண்ணியிருக்கும். நார்மல் வந்து ஹியூமன் டயக்ராம் எப்படி வருமோ அந்த இது வரும் ப்ளஸ் ஃபிகர்னு, இதில் வந்து நீங்கள் கிராஸாக தான் லைன்ஸ் வரும். அடுத்து 4th ஹெட்டோட 1/4 வேஸ்ட் லைன் வரையணும். 4th ஹெட்டோட 1/4 வேஸ்ட் லைன் வரையணும், அதாவது 1/4 ஹெட்டுனா 4th இன்ச்சில். ஒன் ஹெட் ஒயிட், ரெண்டு பக்கமும் ஒன் ஹெட் ஒயிட் ஜாயின் பண்ணிடுவோம்.
அந்த கிராஸ் லைன்ஸ் வந்து நம்ம அந்த ரெண்டு பக்கம் சைடில் கிராஸ் லைன் வந்து ப்ராப்பராக போட்டுருவோம். ரெண்டு பக்கம் ஈக்குவலாக வரணும், அந்த லைனுக்கு வந்து ரெண்டு சைடு ஈக்குவலாக வரணும். அடுத்து நம்ம ஹிப்ஸுக்கு லைன் போட்டுட்டு அதை ஜாயின் பண்ணிக்கணும். இது வந்து ஹிப் லைன் வந்து பாருங்கள் ஒரு டைமண்ட் ஷேப்பில் வரும். டைமண்ட் ஷேப்பில் நம்ம லைன் போட்டுட்டு ரெண்டு சைடு ஈக்குவலாக, நீங்கள் எப்பயுமே வந்து லைனுக்கு ரெண்டு பக்கமே வந்து ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் லைனுக்கு வந்து இந்த சைடு என்ன பண்ணுறீங்க, ஒரு சைடு என்ன, லெஃப்ட் சைடு என்ன பண்ணுறோம், அதே மாதிரி தான் ரைட் சைடும் டயக்ராம். அடுத்து செவன்த் ஹெட்டோட சிக்ஸ் இன்ட்டு 3x4 அதாவது ஆறாவது ஹெட்டில் டாட் வச்சு லைன் போடணும். செவன்த் ஹெட்டோட 6x3x4 டாட் வச்சு லைன் போடணும். இது வந்து எல்போ பார்ட்டு. அடுத்து நைன்த் ஹெட்டில் டாட் வச்சுட்டு வெயிஸ்ட்டு எல்போ அந்த இடைப்பகுதி இருக்கு இல்லையா, அந்த வெயிஸ்ட்டு எல்போ அண்டு ஃபீட்டு இது மூணையும் சேர்த்து லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் ரெண்டு பக்கமும் கரெக்டாக வந்து லைன் போட்டுருக்கணும். பாருங்க அதில் ஈக்குவலாக வந்து நம்ம அவுட்டர் லெக் இருக்கும், அது இன்னர் லெக் வந்து கரெக்டாக சென்ட்ரல் லைனில் ஒட்டியே வரும். நீங்கள் அது சென்ட்ரல் லைன் கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம், சென்ட்ரல் லைன் ஒட்டியே ரெண்டு பக்கமும் வந்து நம்ம போடணும். ரெண்டு பக்கம் ஈக்குவலாக இருக்கும். அது எல்போ வந்து மார்க் பண்ணிக்கோங்க, எல்போவோட ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. அது அப்பல வந்து ஷோல்டரில் ஒரு அந்த ஷோல்டர் ஜாயினிங்கில் வந்து ஒரு அரௌண்டு போட்டுக்கோங்க. எதெல்லாம் ஜாயினிங் பார்ட்ஸோ அதிலெல்லாம் வந்து நம்ம ஒரு சர்க்கிள் மாதிரி, சின்ன சின்ன சர்க்கிள் மாதிரி போட்டுக்கலாம். அடுத்து கையை வந்து நம்ம அந்த ஹிப்பில் இருந்து நம்ம இன்ச்சஸ் வந்து கொஞ்சம் டாட்டர் லைன் போட்டுட்டு கைப்பகுதியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ரெண்டு பக்கம் இது அடுத்த ஹேண்டு அதே மாதிரி போட்டுக்கோங்க. அது கைப்பகுதி வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டேன். அது கரெக்டாக வந்து அந்த கை வந்து பாருங்கள், நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், அது மாதிரி வரைஞ்சிருக்கேன். அது அந்த இது தொடைப்பகுதியில் வந்து முடியணும். அந்த கை வந்து ரொம்ப அகலமாகவும் இருக்க வேண்டாம், அதாவது தள்ளி இருக்க வேண்டாம், ஒட்டியே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து நைன்த் ஹெட்டில் இருந்து டென்த் ஹெட்டுக்கு 0.5 சென்டிமீட்டர் ஒயிலில் ஃபீட் வரையணும். 0.5 சென்டிமீட்டர் ஒயிலில் இது வந்து ஃபீட்டு, நான் இப்போ வரைஞ்சிட்டு இருக்கிறது வந்து பாதம். மறுபடியும் வந்து அந்த ஹேண்டில் கோவில் வந்து அது சர்க்கிள் போடுறோம். இது வந்து ஆக்சுவலாக 10 ஹெட் தியரி 10 இன்ச்சஸில் போட்டு பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து 10 ஹெட் தியரி. ஸோ இப்போ பார்த்தது 10 ஹெட் தியரி. இதோட வெர்ஷன் நிறையா இருக்கு, சில வெர்ஷன் மட்டும் இப்போ மறுபடியும் சொல்கிறேன். இது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஒரு டைம். இப்போ நம்ம 10 ஹெட் தியரி பார்த்து முடிச்சாச்சு. இது மாதிரி வந்து இதில்